இன்றைய முக்கிய செய்திகள், இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள், சார்லைன் சாப்ட்வேர் கம்பெனியுடைய முதலாளி ஹரிந்தரனை கோர்ட் விடுதலை செஞ்சிருச்சு, எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படியுங்க. பிரபலமான சாப்ட்வேர் கம்பெனி ஸ்டாலினுடைய முதலாளியை தூக்கிலிருந்து விடுவிச்சுட்டாங்க. சமுதாயத்துல சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்மையிலேயே ஒரு குற்றவாளி. சாட்சியையும் சம்பவத்தையும் ஒழுங்கா ஜோடிக்க தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நிர்பராதி நிரூபிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இப்போ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுற இந்த சாப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஹரேந்திரன்ங்கிறவருடைய வழக்கும் அவர் குற்றமற்றவர்னு சொல்ல நான் தயாரா இல்ல. நான் படிப்பறிவில்லாத தற்கொலை தாங்க, ஆனா இந்த ஹரீந்திரனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. குற்றவாளியான ஹரீந்திரன் சாட்சிகளை விலக்கி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏராளமான புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு பத்தின முழு விவரங்களையும் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு வந்த ட்ரூத்ங்கிற பத்திரிகையோட அதிபர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே. உங்களுடைய ட்ரூத்ங்கிற பத்திரிகையில திரு ஹரீந்திரன் அவர்களை பத்தியும் அவருடைய வியாபார விவகாரங்களை பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவா எழுதிருக்கீங்க. அது மக்களை போய் சேர்ந்திருக்கு. ஆனா உங்களுடைய இவ்வளவு முயற்சிக்கு அப்புறமும் கோர்ட் அவரை விடுவிச்சிருக்கு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோர்ட்டோட தீர்ப்பை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நான் ஏதாவது பேசினா அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா என்னோட பத்திரிக்கையில எழுதின எல்லாமே உண்மைங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே மோசமான ஆள் யாருன்னா அது அவரு தாங்க. ரேஷன் கடையில வரிசையில நிக்கும் போது தவறுதலா ஒரு பொண்ணு மேல கை பட்டுடுச்சுன்னா ஐயோ இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது களங்கம் வந்துருமோன்னு பதறது நம்ம இந்திய நாட்டோட பெருமைங்க. அப்படி ஒரு நாட்டுல பிறந்த நாம, அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்த நாம இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல ஈடுபடலாமா? பொண்ணுங்களோட மனச மாத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த அறிகரனை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. ஜிகே கொலை வழக்குல முதல் அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்படுற தண்டனை நாளைக்கு காலையில சரியா 5 மணிக்கு நிறைவேற்றப்படுது. பிரச்சனைக்குரிய இந்த வழக்குல தண்டிக்கப்பட வேண்டியவர்னு சொல்ற இந்த ஹரீந்திரன் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக டெலிபோன்ல காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. மிஸ்டர் ஹரீந்திரன், ஜிகே கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி நீங்க தானே இப்பவும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அரசியல் செல்வாக்கு, பணபலம் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த கொலை குற்றவாளிய நாளைக்கு தூக்குல போட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் ஹரீந்திரன் நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா? மிஸ்டர் ஹரீந்திரன் அவரோட டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாரு. மனசளவுல அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் ஜி கே கொலை கேஸ்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற குற்றவாளிக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. குற்றவாளி யாருன்னு தீர்ப்பு சொல்றது நீதிமன்றமா இல்ல பொதுமக்களா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கதையை என் கம்பெனியில இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா? சரி, இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் அது. இந்து லேக்கா பிரபல கோடீஸ்வரர் கிருஷ்ணனோட ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் படிச்சிருந்தா. அவளோட தங்க சுசீலா. இந்துவோட அப்பா தன் பொண்ணை பணக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் நடந்தது. இந்துவோட கல்யாணத்துக்கு முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ கல்யாணம் தடபுடலாம் நடந்துச்சு.
முகூர்த்த நேரத்துல பைத்தியக்கார மாதிரி ஒருத்த திடீர்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. வந்திருந்த எல்லாரும் அட்சதைய போட தயாரா இருந்தாங்க. தாலிய கையில எடுத்து கட்ட போகும்போது அவன் இந்து கூப்பிட்டான். இந்து! சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நாம சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் காதலிச்சவங்க ஒன்னு சேரும்போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மனமேடையில ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணாம உட்கார்ந்துகிட்டு இருக்கானே, அவனை பத்தி யோசிப்போமா? கல்யாணத்தின் பேர்ல ஏராளமான கனவுகளையும் கோட்டைகளையும் கட்டி வச்சிருந்திருப்பானே, அதை பத்தி நாம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? இல்லவே இல்லை. 400 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஸ்டார்லைன் சாப்ட்வேர் இன்கார்பரேஷனுடைய எம்டி சேர்மன் நான் தான். என் பேரு ஓஜி ஹரீந்திரன். ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டென்ஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிரசாசனமே செய்யறேன். இது மூளையை சிறப்பா செயல்பட வைக்கும், ஆயுச கூட்டும். இதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதி அவ்வளவு. ஐயா காபி. அறிவு கட்ட முட்டாள், யோகாசனம் பண்ணும்போது கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கல. காபி குடுக்கலாம் தான் வந்தேன், ஏன் கத்துறீங்க? இப்ப காபி ரொம்ப முக்கியம் இல்ல? வேலை வேலைக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும், உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு, ஸ்லிம் ஆகணும். ஸ்லிம் ஆக போறேன்னு ஜூஸ் எல்லாம் குடிச்சா பத்தாது. பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சவன் தான். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பேசுறது இல்லைங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த பணத்தோட கர்வம் என்கிட்ட சுத்தமா கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்க எங்கப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட கதை கதையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும், அந்த உதவியையும் முழு மனசோட செய்யணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தானம் பண்ணும்போது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, கேப் கிடைச்சா போதும் உடனே ஆப்படிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவனுக்கு இதை விட பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ஹைடெக் திருட, கேட்டா தானத்துல ஒரு பங்கு நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாம என்னத்த பேச முடியும்? அப்பேற்பட்ட பிரகஸ்பதி யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன் பேரு. ஜி கேன்னு அவனை நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம். நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி சோப்புல முங்கி இருந்திருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாம எதுவும் ஓசில கிடைச்சாலும் அதை உடனே வாங்கி வச்சுக்கிறது எங்க குடும்ப பழக்கம். அந்த பரம்பரை பழக்கம் என்கிட்ட இல்லாம இருக்குமா சொல்லுங்க? எனக்கும் அதே பழக்கம் தான். சோப்புல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரீம்ல குளிக்கிறது தான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமஸ் ஆன பாடி கிரீம் பெர்ஃப்யூம் எல்லாமே இதோ இங்க இருக்கு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் லைஃப் ஒரு ஓபன் புக், அதனாலதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஓசில ஆசிடே கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்றவனா. என்னோட பீரோ பூரா ஃபாரின் பிராண்ட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்கும், ஆனா இது மட்டும் வழக்கம் போல நம்ம உள்ளூர் பிராண்ட். இதுதான் எனக்கு செட்டா இருக்கும். பணம் இல்லனா அவன் பணத்துக்கு சமம்னு நான் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். காசு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சில பேர் அவங்க கிட்ட ஆட்டைய போடுவாங்க. வாழ்க்கையில வழி முக்கியம் இல்ல, இலக்கு தான் முக்கியம்னு கிருஷ்ண பகவானே சொல்லிருக்காரமே. கம்பெனில ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரா என்ன சேர்த்துக்கிறதா ஹரியே சொல்லிருக்கானே. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் கோடீஸ்வர. ஹரி என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட், நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். நாங்க நகமும் சதையும் மாதிரி. லேட் ஆயிடுச்சு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரெண்டு பேர் சிக்கன் எடுத்து போட. ஹரி சாப்பிடல? சாருக்கு ஜூஸ் மட்டும் போருமா, ஏதோ ஸ்லிப் ஆகணுமா? போய் சொல்லாதடா, உன்னை தவிர வேற யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன செலவு இருந்தது, அதான் நேத்து பேங்க் லீவ் இல்ல, அதுக்காக அதான் ஏடிஎம் மாதிரி நீ இருக்கியே. அப்புறம் கபோர்ட்ல ஒரு ஃபாரின் சர்க்கு வச்சிருந்தீங்க, அதையும் நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லாத. எதுடா அந்த ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளோ ரெட் லேபிளோ எல்லாம் சரக்கு தானே. ரெண்டா மூடிய மூன்று போட்டாலும் நீ மட்டும் ஆயிடுவோம், உனக்கு எதுக்குடா அவ்வளவு சரக்கு?
அதுவும் இல்லாம நிறைய குடிச்சா உடம்புக்கு கெடுதல் தெரியும்ல. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேளு. இத்தோட உன் சகவாசத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா உன் ஃபிளாட்டுக்கு நீ கிளம்புப்பா. என்னடா பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில என்ன கவுத்து விட்ட? ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் வேணாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் நீ இல்லாம நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட நான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசி இருக்கும் போதுதான் என்னால என் கவலைகளை மறக்க முடியுது. உனக்கு நடா துக்கம் என்ன இப்படி கேட்ட? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? உனக்கே கவலை இருக்கும் போது எனக்கு இருக்க கூடாதா? ரைட் விடு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற, இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். மவனை நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சார பார்த்தாலே இங்க நின்னு மூத்திரம் பேஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டானு நீங்களே பாருங்களேன். பார்க்கதாங்க இவன் கோமாளி மாதிரி பயங்கர புத்திசாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலயோ என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா சில நேரங்களில் இவன் பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமுனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமா, ரொம்ப நல்லா தூங்குறேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல, விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் இதை நம்புறது? உண்மையதான் சொல்றேன், மார்னிங் ஷிப்ட்க்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கோலப்படாதீங்க சார், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல இல்ல சார், நல்லா வேலை பாத்துட்டு இருந்தாங்க. இவரை நம்பவே முடியல. என்னடா பேசுறேன், அண்ணனோட முகத்தை பாரு, அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணா நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல், நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா உள்ள போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏ அண்ணா குட் மார்னிங் பண்ணீங்களா? குட் மார்னிங் சார். என்ன பண்ணலாம்? என்ன ஜேம்ஸ், என்ன விஷயம்? சார், உங்களை பாக்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போறேன்?
நான் இவரை டெர்மினேட் பண்ணிட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கார் போல இருக்கு. டெர்மினேட் பண்ணிட்டியா? எதுக்காக இவரை பண்ணா? லேடிஸ் கிட்ட இருந்து இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. என்ன காமெடியா இருக்கு சார், ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரியில இருக்கு. நான் லேடி ஸ்டாஃப பார்த்து சிரிப்பேன், ஆனா சார் எதுக்காக நைட் ஷிப்டுக்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல டீ குடுக்கிற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இதை பாருங்க மிஸ்டர், சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உனக்கு தெரியல ஹரி, ஒரு பொண்ணு நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும். ஜிகே இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிரு. ஜேம்ஸ் போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார், இங்க குடுக்கற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீங்க ஹரிந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா, ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற, போய் வேலையை பாடுறா. ஹலோ யா கனெக்ட் மீன். அம்மா சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் மொபைல ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலண்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணன் பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்து பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்ன தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதமா ஆபீஸ்ல இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில என்னால கல்யாணம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அட்லீஸ்ட் 1 இயர் ஆகுது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஒரு வருஷமா ரெண்டு மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீ மறந்து
அம்மா டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த ஃபோட்டோ பார்க்குறேன். என்ன மறந்துடுவல்ல டிஸ்டர்ப் பண்ணாத நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல இந்த நாட்டோட சாஃப்ட்வேர் கிங் ஆகணும் அதான் என் லட்சியம் கல்யாணம் பண்ண அதெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு வீம்பா பேசுனேன் இப்போ ஒரு பொண்ணை கம்ப்யூட்டர்ல பார்த்ததும் அதை கட்டிட்டு அடறியடா நீ சொல்றது சரிதான்டா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 வருஷமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருந்த ஆனா என்ன அதிசயமோ தெரிய
இதுவரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கானே? யாரு? அம்மா, அம்மம்மா. ஆமா, பாட்டி பேத்தி எல்லா கூடயும் போயிருக்க. போட்டாங்க பேக்கு. வயசு பொண்ணுங்களை பத்தி கேட்டா வயசான கிழவிங்களை பத்தி சொல்றேன். ஓகே ஓகே, அப்படியே போனது இல்லப்பா. அப்படினா உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு டைம் ஆகல. நேரா வரும்போது நானே சொல்றேன். ஓ, அப்ப கல்யாணம் பண்றவங்களா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போடா, பிரச்சனையே அங்கதான்டா. சரி, அந்த பொண்ணு முதல்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லு. இதே ஊர்ல ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாளாம், ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக்ஸ். ஓ, சந்தோஷம். இப்பதான் அவ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காளா? அவ கையில நீ மாட்டின காலி அப்படியே உன்னை கந்தல் துணி மாதிரி ஆக்கிடுவாடா. ஒளராதடா, இவ அப்படி கிடையாது. இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேன் பேர் எடுத்த மிஸ்டர் கிருஷ்ணனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அவரோட பொண்ணுடா. அவரோட பொண்ணா? ஏன், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி கேட்டேன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை. ஓ, இப்போ நீ எல்லாம் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஏய், இப்போ விஷயம் அது இல்லை. இன்னும் 2-3 வருஷத்தில் நம்மளோட கம்பெனி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் பெருசாகணும். அதுதான் என்னோட கனவுன்னு உனக்கே தெரியும்ல. நான் அந்த கனவையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. ஏன்னா இது ரெண்டத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தான் என் கம்பெனி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால தான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கல்யாணம் எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எல்லா வேலையையும் ஒழுங்கா செய்யறதுக்கு
கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உன்னோட பிரெயினா இந்த ஜி கேங்கிற கோபாலகிருஷ்ணனை ப்ரமோட் பண்ணு. அதுக்கப்புறம் ஹனி மூணு வாட்டர் மூணு எங்க வேணா போ, யார் கேட்க போறா? கம்பெனியை வளர்க்க வேண்டியது என் வேலை. கரெக்ட். ஆனா கம்பெனி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு இன்னொரு எம்டி தேவையில்லை. டேய், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கடா, அதை மறந்துடாத. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் அப்புறமா நிறைவேற்றேன்டா. முதல்ல அந்த இந்துங்கிற இந்துமதியை நேர்ல சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. அதுக்கு நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப்பையும் நீ பண்ண வேண்டாம், உன் கேர்ள் ஃபிரெண்ட் பூஜாவை பண்ண சொல்லு. பூஜா எதுக்குடா ஹெல்ப்புக்கு? அவ என்ன ஹெல்ப் பண்ண போறா? உன்ன லவ் பண்றவளுக்கு பொண்ணுங்க லாஜிக் கண்டிப்பா தெரியும். சரியா சொன்ன. யாரா? ஆஹா, அஞ்சு மணிக்கு அந்த பென்லைன் குரூப்பை மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். என்னால போக முடியாது, நீ போய் பாத்துறேன்டா. ஏன், உனக்கு என்ன வேலை? அவனுக்கு எச்சத்தனமா பார்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க, அதனாலதான். பேசாம நீயே போயிடா பிளீஸ். எச்ச கிழங்கி கிட்ட போறதுக்கு நான்? ஆமாண்டா, போயிட்டு வந்துரு. நான் போய் பூஜாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏண்டா, அவ ஹெல்ப் பண்ணுவாள்? கண்டிப்பாடா, யாருக்காகனாலும் சரி எதுக்காகனாலும் சரி ஹெல்ப் பண்றதுக்காக தான் பூஜா இருக்கல்ல. ஜிகே என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். பெண் உரிமைக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் வாழ்க்கை இந்த மாதிரி என்ன மாத்திருச்சு. பாக்குறதுக்கு வேணா நான் இந்த மாதிரி மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஆனா உண்மையை சொல்லனா நான் ஒரு ஆன்மீகவாதி. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட சமாளிச்சிருக்கேன். வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும், அதுதான் இந்த பூஜா வாசுதேவனுடைய ஒரே குறிக்கோள். நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊரு சிஎம்மாவா? பேரை பாரு, பூஜா வாசுதேவனா. இவளுக்கு யாரு இந்த பேரெல்லாம் வச்சானுங்களோ, சை. அவள சொல்லி பிரயோஜனம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்ப வாசுதேவன். அவளை என்ன பண்றது? வீட்டுல ஒரு பத்து பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையோ கொல்ல போறான் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி, முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் யார திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பன தான், அந்த வாசுதேவனை. சரி, முதல்ல அந்த வாசுதேவனை போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன், என்ன பண்றது? அந்த வாசுதேவனை நான் தான், என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இல்ல நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, நீ போய் பாரு, நான் அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டுறேன். ஓ மை காட், ஹரிந்திரன் சார் நீங்களா? உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் ஒரு கோடீஸ்வரி தானே. அவன் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வம் வேணும்ல. என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி, விஷயத்துக்கு வரேன். யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்டுல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படினா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை, பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயே மயக்கிட்டா? மயக்கலாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா, அதான் நேர்லயும் கொஞ்சம் பாத்துடலாமே. என்ன கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரு. சரி, இப்ப நீ என்ன சொல்ற? சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு? I am very happy about this lottery. உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? மனசுல மரியாதை இருந்தா போதும். மிஸ்டர் ஹரிந்திரன், இப்ப நான் சொன்னது உண்மைதானே? நீங்க எனக்கு மருமகனா வர போறீங்களா? வாழ்க்கையில இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன? என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான, அந்த கோபால கிருஷ்ணன், அவன் சரியான கஞ்ச, பத்து பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு என் பொண்ணுக்கும் தான் எங்க கல்யாணம் நடந்துற போதும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த நேரம் பார்த்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ டாடி, எங்களோட கல்யாணத்தை பத்தி நாங்க பேசிட்டு இல்ல. ஹரிந்திரன் சார் ஒரு பொண்ணை பத்தி சொன்னாரு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. நான் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரம்முல இருந்து ஸ்காட்சுக்கு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐ எம் சாரி மிஸ்டர் ஹரிந்திரன்,
நான் ஏதோ கொஞ்சம் போதையில் உளறிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா. ஒரு காலத்துல என்கிட்ட கோட்டை மாதிரி மூணு பங்களா இருந்துச்சு. மெர்சிடிஸ் காருன்னு டொயோட்டா காருன்னு ஏகப்பட்ட காரு இருந்துச்சு. இந்த ஊர்ல இல்ல, எல்லாம் துபாயில இருந்துச்சு. என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன். வேர்ல்டுல நம்பர் ஒன் பிசினஸ் மேனா நான் தான் வருவேன்னு சொல்லி ஒரு ஷேக் என்ன ஏமாத்திட்டான். என்ன பெரியால் ஆக்குறன்னு அவன் பெரியால் ஆயிட்டான். அந்த ஷேக்குக்கு கூட இருந்தவன் என்னோட உயிர் நண்பன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. மக்களை ஏமாத்திட்டேன்னு என்னை ஜெயிலில் அடைச்சாங்க. அதை கேட்ட இவங்க அம்மா வருத்தத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மக ஹோட்டல்ல நாலு பேர் முன்னாடி பாடினா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இந்த ரெண்டு ரவுண்ட் பெக் கூட அடிக்க முடியும். What a life. Best. I'm sorry, sir. That's okay. மனசுல இருக்கிற வருத்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட தான கொட்ட முடியும். ஐயோ, பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார். அப்ப ஏன் விஷயம்? Then உங்க மனசு கவர்ந்த அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த இந்துவை நீங்க மீட் பண்றதுக்கு இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணுவா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன லவ் பண்றது, அப்புறம் வீட்டுல இன்னொருத்தன சொல்றானேன்னு அவன கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, லவ் பண்றோன்றதுக்காக அவங்க கிட்ட அடிமையாவும் என்னால இருக்க முடியாது. V is equal to MR into GYB. R is constant. The value of the depends upon the properties of gas and the temperature scale. அதோட டெரிவேஷன் பாருங்க. V is equal to MR into இப்போ லவ்வர்ஸோட பெஸ்ட் லவ்விங் ஸ்பாட் கிளாஸ் ரூம்ஸ் தான். எஸ்எம்எஸ்ல லவ் பண்றது ஃபேஷன் இல்ல, பேஷன் ஆயிடுச்சு. செல்போன் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா, அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்புனியா? அனுப்புனேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அப்பனா என் மொபைல்லேருந்து ட்ரை பண்ணு. அவசியமே இல்லை. அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பிடிவாதம் இருக்கு. என்ன வேண்டான்னு சொல்றவன எனக்கும் வேண்டாம். அவன் ஒரு சரியான ஃப்ராட். அவன் ஒரு ஃப்ராடுங்கிறது தான் நானும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் கேட்கல. ஈகோவும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கிற மனசு. அவனோட தாடியும் கண்ணாடியும் பார்க்கவே சகிக்கல. அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு என்னமோ அவன் பேச்சு கேட்டு நீ மயங்கிட்ட. இன்னைக்கு அவன் கூட பழகுனதுக்கு அப்புறம் அவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பொலம்பிக்கிட்டு இருக்க. அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன். இடியட், அப்படியே சேகுகிற மாதிரியில பேசிட்டு இருந்தான். பிறக்கும் போதே பென்ஸ் கார்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையனோட வாழ்க்கை தெரிய வாய்ப்பே இல்ல. அவ ஆசைப்படும் போதெல்லாம் லவ் பண்ணனும், அவ ஆசைப்படும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகாரம் போல இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, 150 தடவைக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை படிச்சு வளர்ந்த ஒரு புரட்சியாளனா. என்னோட இந்த நிலைமைய பத்தி மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச கபோதிய லவ் பண்ற பாரு அந்த பொண்ணு, அவளை நிச்சயமா பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை இந்த நாட்டுல இருக்க விட கூடாதுன்னு ஓட ஓட அடிக்கணும். அதான் முக்கியம். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, உன் மனசுல பெரிய பத்திரிக்கைக்காரன் நினைப்பா உனக்கு? ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதலாளி கூட்டணிங்க. அந்த சர்வாதிகார கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமை வம்சம் தானா? அப்பேற்பட்ட முதலாளி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றாரு சொல்லும்போது நான் என்ன பண்றது? நீயே கேள்வி கேக்குற, நீயே பதில் சொல்ற. இதுல நான் என்ன சொல்றது? பதில் சொல்ல தெரியலனா எதுக்காக அந்த முதலாளி கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ண? ஒன்ன மாதிரியான ஆளுங்களால தான் இந்த ஊர்ல கம்யூனிஸ்டுக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு இருக்க. எனக்கு குடிக்க குளிக்க எல்லாமே இந்த அரைப்பக்கெட் தண்ணி தான். அதுவும் வரலையா? அப்போ போன நீ இன்னும் வெளியில வரலையா? சீக்கிரம் வாயா. சீக்கிரம்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் வேலையெல்லாம் நீ வெளியில வந்து பாரு, எனக்கு உள்ள போகணும். உள்ள தண்ணி தீந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி தெரியா? இந்த எடுத்துக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும். டார்ச்சர் பண்றான்.
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற அந்த பொண்ணுக்கு நான் படுற கஷ்டம் எங்க அதுக்கு தெரிய போகுது. இனிமே அவகிட்ட நான் பேசுறதா இல்ல. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? அவ அவ வழிய பாத்துட்டு போகட்டும், நான் என் வழிய பாத்துக்கிறேன், அதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, என் வேலை முடிஞ்சது. அவன் என்ன தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்னையா பண்ற? ஐயோ, இது என் தலைவர் படம். உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? யார கேட்டா இதை நீ எடுத்த? கீழே கிடந்துச்சு ஏதோ பழைய துணின்னு எடுத்து தொடச்ச. இவர் எனக்கு கடவுள் மாதிரி. இவரை நீ ஏதாவது பண்ண உன்ன நான் கடிச்சிருவேன். கடிப்பேன். டேய், என் ஊர்ல வந்து என் பேரை சொல்லிப்பாரு, சும்மா அதிரும். ரொம்ப ஓவரா பேசுற. அட போடா லூசு பயல. நான் லூசு பயலா? இவன் லூசு பயலா இருந்துகிட்டு என்ன லூசு பயங்கிறான்? இவனெல்லாம் கொல்லணியா? என் வாலி உள்ள போயிடுச்சு. என்ன இவனால வந்தது? நினைச்சுக்கோ. நீ ஒரு ரவுண்ட் போடு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கட்டாலும் சரி, பண்ணு கிடைக்கட்டாலும் சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் முக்கியமான வேற்று, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா. அடி, எனக்கு இது ஒன்றும் வேணாம். ஏன், உங்க தலைவர் இதை குடிக்க கூடாது சொல்லிட்டாரா? சாப்பிட்றேன். வேண்டான்னு சொல்றேன்ல. என் மனசுக்குள்ளேயே நிறைய கதை இருக்குடா. என் காதல் கதையை சொல்லட்டு? வேண்டாம் சாமி, உன் காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சிட்டாத. இதெல்லாம் கேட்க மாட்டிய? மௌனே, 150 தடவை கம்யூனிஷன் புக்கை படிச்சா போதாது. நம்ம பாக்கெட்ல எப்பவும் கட்டு கட்டா பணம் இருக்கணும். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க? இங்க பாரு, 20,000-30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் ஓட்ட போறீங்களா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு லூசு. நீ, நான் போறேன். லூசு என்கிட்டே விளையாடுற? நீ எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகும் மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமாமா, கையடி. கோபப்படாதீங்க சார், என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்கின? எங்கயோ வாங்கின. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல் சொல்லிட்டு வெளியில வந்துரு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்காலம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போக போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்வளவு வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? எனது ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள், வித்தா நல்ல காசு கிடைக்கும் சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார விட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கணும். எனக்கு நல்லா தெரியும். அவளே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள். ஒரு பணக்கார வரா, முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா, போடா. என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையங்களோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் ராஸ்கர். தைரியம் தான் என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்ல மாட்டியா? அதை இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. பாய மூடு. அறிவு கட்டவன் இவன்களெல்லாம்.
லாரி ஏத்தி கொல்லணும். என் கிராமம் வந்துருச்சு, எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல. பார்த்து கெட்டியா பிடிச்சிக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் சொன்னல்ல. அங்க என்ன கூட்டம்? அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிய! ஐயோ ஜோசப் அண்ண, நீ போய் அங்க ஒளிஞ்சுக்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா என்ன சரி வராது. சீக்கிரம் போ, உள்ள போ. நான் சொல்றேன்ல, சொன்ன கேளு. ஜார்ஜ் புஷ். ஏய் அலெக்ஸே, வா 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 தோழா வா. சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டும் நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்தி மத்தவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனிமேதான் சொல்லணும். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா, இப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க கேக்குறதெல்லாம் குடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒண்ணும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப் அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது? அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ், பிரசிடென்ட் புஷ். ஒரு வழியை உள்ள அனுப்பி வச்சுட்டேன், சீக்கிரம் வா. வேணா போலாம். வர மாட்டேன், நீ வேணா போ. ஹே, சாரிடா. சாரியும் தேவையில்லை. என்ன, அங்க தனியா விட்டுட்டு நீ மட்டும் பேசிட்டு இருக்க? நான் போறேன். ஐயோ இந்து, பிளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிளீஸ் மா. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இங்க பாரு இந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்க. எங்க ஆளுங்க கிட்ட நான் மாட்டேன்னு வச்சுக்க. என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அதான் அவங்க போயிட்டாங்கல்ல. பிளீஸ் வா, வந்து ஏறுமா. பிளீஸ் மா, நான் வேணா தோப்புக்காரன் போறேன். ஒன் டூ. நீ ஒரு சேகு வரவா? சரி, இந்த வண்டி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. கம் ஆன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட, பரவாயில்லையே. காதல் பாடும் சொல் கண்ணி, நானும் ஏனோ பசும் பொன்னி. ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே. கண்ணி பெண்ணே என் கண்ணி, காதல் பாடும் சொல் கண்ணி, நானும் ஏனோ பசும் பொன்னி. ரெண்டு ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே. கண்ணி பெண்ணே என் கண்ணில். சுகமெழுதும் தோகை அழகே,
மேல் குளிர் காற்றாய் வருவே. விண்ணோடு விளையாடும் விண்ணிலவு பெண்ணழகி அனுதினமும் பார்த்தேன் அடி கண்ணில். விண்மீனும் கண் கோசும் உனதழகு பொன்மீனி என் மனதில் நிழலாட கண்டே. கண்ணி பெண்ணே என் கண்ணில் காதல் பாடம் சொல் கண்ணே. நானும் ஏனும் பசும் பொன்னே ஊரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே. நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா இருக்கு இந்த ஊருக்கு வர போறாரு. அது வேற யாராவது இருக்கு. எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத, அத ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டிய புடிச்சுக்க, நான் வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுறேன். கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தரம் ஓடிச்சு, இப்பன பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவர் பார்க்கலாம். உண்மையே சொல்ற, அந்த ஆளோட செல்வாக்க பாத்துட்டு தானே அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற. என்னது, என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட மாப்பிளை அடையறதுக்கு அந்த ஆள் தான் குடுத்து வச்சிருக்கோம். போடாங்க, நல்ல காபிய வேஸ்ட் பண்ணிட்டியடா. குடி. ஓ ராஜேந்திர, அவளுக்கு அவ குடும்பம் அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். என்னது இது? கஷ்டத்தை போக்குற எல்லூருண்ட ரெண்டு எடுத்து வாயில போட்டு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ற, ஆனா எனக்கு வீட்டுல ரெண்டு தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல ரெண்டு தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடு, இல்ல வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதையை சொல்லிட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பாப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பு தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்கெங்க போறோம், வாங்க. தேங்க் யூ. இது நல்லா இருக்குல்ல? பார்க்கவே கேவலமா இருக்கு. அதை எடுங்க, அதை எடுங்க. நீ செக் பண்ணு, இது எனக்கு நல்லா இருக்குல்ல? அது கூட நல்லா இருக்கு. பெண்கள் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா அவங்க நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல, ஆனா பணம் நடக்காததையும் செய்யும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி சீண்டுனா கொத்துவாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில பூஜா ஒரு ரப்பர் பாம்பு மட்டும்தான். ஜிகே, உன் காசுல இன்னைக்கு கறி ஆக்கிட்டேன். உனக்காக நான் கறியை கூட காசாக்க தயாரா இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி. ஆனா நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும், அதுதான் என் கனவு. அதுக்கு ஹரியோட உதவி எனக்கு தேவை. ஹரியோட மனசு உருகணும்னா உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா? விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதுக்கு தேவேந்திரன் மேனகையை அனுப்பினானா. கூப்பிடு கூப்பிடு, கை இப்படி வச்சுக்க, காலை தூக்கி இப்படி வச்சுக்க.
என்ன ஒர்க் அவுட் ஆகாது? ஹரிக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே போயிடும். அம்மா பையன் ரெண்டே பேர் மட்டும் இருக்கிற கம்பெனியில இன்னொரு பொண்ணு நடுவில் வந்துட்டானா, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல ஹரி சைன் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம பார்க்க ஹரி வருவான். இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம மூணு பேரும் ஃபிளாட்டுக்கு போகலாம். அந்த இடத்துல தான் நீ அவங்கிட்ட எப்படியாவது பேசி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும். இவ்வளவு நாள் சைன் போட சொல்லி நீ கேட்டே ஒர்க் அவுட் ஆகல, இன்னைக்கு நான் கேட்டே ஒர்க் அவுட் ஆகுமா? அது எப்படி நான் உனக்கு சொல்லி தரேன். இந்து, இந்து லேகா, வெரி நைஸ் நேம். தேங்க் யூ. என்னாச்சு? என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பார்த்தாங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், அவங்க யாரும் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வர மாட்டாங்களா? குட் குவஸ்டின். ரொம்ப வேடிக்கையாக தான் பேசுகிறீங்க. பிரச்சனை அது இல்லை. நான் அமெரிக்காவில் படிச்சிருந்தாலும் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட தனியாக வர்றது. நீங்களும் இதே மாதிரி தானே, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆம் ஐ கரெக்ட்? உங்களை பத்தி நான் நினைச்சது தப்பாகல. யூ ஆர் எ வெரி கியூட் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். ராஜேந்திரா, அங்க பாரியா. ஓஹோ, இந்து, நீ ஆல்கஹால் எடுத்துக்கிறது உண்டா? ஐ மீன் ஆல்கஹால் இல்ல, பியர் ஷாம்பேன் எதுவுமே இல்லையா? இது ஒண்ணு அமெரிக்கா இல்ல இல்ல, இந்த காலத்துல பியர் டேஸ்ட் தெரியாத ஒரு காலேஜ் கால. வண்டர்ஃபுல். காலேஜ்ல இருந்து டூர் போறப்ப கொஞ்சம் பீர் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லு. இந்த உலகத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பியரை ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சரக்குங்கிறாங்க, அதே பொண்ணுங்க சாப்பிட்டா அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிறாங்க. அந்த ஆள் பேசுறதை கேட்டு ஓலவர் சிரிக்கிறாளே. அவள நான் எந்த குறையும் சொல்லல. அவனை பாத்தியா, உன்ன மாதிரியா, பார்க்கவே கம்பீரமா இருக்கான். நீ எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடணும்னா பிச்சை தான் எடுக்கணும். எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? சரி சரி, நீ கவலைப்படாத, அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வந்து எல்லாருக்கும் முதல் தடவை ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அதை சொன்னேன், அவ்வளவுதான். ஐ மீன் முதல் தடவைய கல்யாணம் பண்ணும்போது அது அது வந்து நான் சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. எதையோ சொல்ல போய் நான் எதையோ சொல்ல வந்துட்டேன். பாத்தியா எப்படி சிரிக்கிறா, இவளே அணி லவ் பண்ண பொம்பளைங்களை நம்பவே கூடாது. நாம அவன வாட்ச் பண்ணதா இங்க வந்திருக்கோம், அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. அனிமூன பத்தி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கலையே, ஏன்னா இத பத்தி நான் ரொம்ப டீடைல் பிளான் வச்சிருக்கேன். லவர் கூட அனிமூன் பிளான் பண்றான். பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு பல புக்ல நான் படிச்சிருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நேர போய் உன் மூஞ்சிலே ஒண்ணு வச்சிடலாமான்னு தோணுது. அமைதியாடா. ஹலோ, கோபி சொல்றா. அது போனை மியூட்ல வச்சிருந்தேன், இப்பதான் கவனிச்சேன், மறப்பனா. 9:00 லிமிரேடியன். ஓகே ஓகே, ஒருவேளை என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாலும் வருவாங்க. ஓகேடா, பாய். உனக்கு பூஜா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல கூட உன்னை மீட் பண்ணாளே. ஓ, தெரியுமே. அவ ஒரு சிங்கர். இன்னைக்கு லிமிரேடியன்ல அவளோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு வித் டின்னர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம அங்க போலாம்ல? ஐயோ, ராத்திரி ஆயிடுமே, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா ஏதாவது சொல்வாரு, அதான் பயமா இருக்கு, லேட் ஆயிடும்ல. பூஜா வாசுதேவன், எனக்கு அவளை நல்லா தெரியும், உனக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு அவங்க போற அதே ப்ரோக்ராமுக்கு நாமளும் போறோம். இனி உன் வாழ்க்கை என் கையில தம்பி. Check it out, check it out. Get a moving on the floor now. Shake, shake, shake.
அவலைகளின்றி வாழ்வோம், வானத்தை தொட்டு விடும் பறவைகளாவோம். இதை விட புது புனர் ஜென்மமுமாய் lovely lovely nanda lovers nanda santoshamai paavo naal thorum kanavugalode thudikkum irayathode naamum undai aadi paadum neram thaane kandil pom intanathil yaa swargavasale siragadi pom roaming pogoga உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாதுரா. பூஜா, நீ அவளை பார்த்திருக்கியா? நல்லா கேட்டீங்க, நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். என்னைய வரல, எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம் வேணாம்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட்ல என்ன பண்றது? யூஎஸ்ல படிச்சிருந்தால இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது வரைக்கான உன்னோட உட்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாயா பிளீஸ். ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுதியா? அது எப்படின்னா, கண்ணால எனது கண்ணை நேரோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை. நேற்று முதல் காணவில்லை. பூஜா இங்க வா, வாங்குறல்ல நான் பாடுறேன், நீ சாலம் போடு வா.